அதிமுக பொதுக்குழு செல்லும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என அறிவிக்கலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பெரம்பலூரில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதிமுக சார்பில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவிற்கு எதிராக மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் பெரும்பான்மை வாய்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியதை அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காமராஜர் வளைவு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் தலைமையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருதை ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூபை செழியன், நகர செயலாளர் ராஜபூபதி, பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். தொண்டர்களுடைய உணர்வான மனித புனித புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இயக்கத்தை ஆரம்பித்து வளர்த்திய அந்த தலைமையை இன்று ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்தை நம்மில் ஒருவராக இருந்து வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவளுக்கு நீதி தேவதை இன்று தொண்டர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதித்து நல்ல தீர்ப்பை வழங்குவதற்காக நன்றி செலுத்துகின்ற வகையிலே இன்று நாங்கள் இனிப்பு வழங்கி இன்று பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த இயக்கத்தை அடிமட்ட ஏழை எளிய அடிமட்ட தொண்டர்களுக்கு அடிமட்டவர்களுக்கு வழிகாட்டுகின்றவர்களே வருங்கால சந்தைக்கு வழிகாட்டக்கூடிய அண்ணாவின் கனவை நனவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக அங்கீகாரம் கொடுத்த நீதி தேவதை இன்று மீண்டும் நன்றியோடு நாங்கள் வணங்கிக்கொண்டு இன்று சிறு சிறு துரும்புகளை வைத்துக்கொண்டு சட்டத்தின் ஓட்டைகளை வைத்துக்கொண்டு இயக்கத்தை கெடுக்க பார்த்து கொண்டிருக்கின்ற துரோகிகளுக்கு பாடம் கொடுக்கின்ற வகையிலே இன்று நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதை பெருமையோடு நாங்கள் சொல்கிறோம். வாழ்த்துக்கள். அது போயிட்டே இல்லை. ஒரு கூட்டம் நடத்துறவங்களுக்கு யோக்கியம் கிடையாது. இதுவரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தல, ஒரு 10 பேர்த்து கூட்டம் இருக்கவங்களுக்கு யோக்கியம் கிடையாது. இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை வச்சே குழப்பம் பண்ணுறதுக்குன்னு இருக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு நாளைக்கு தொண்டர்களே கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் நினைவெடுத்து கடன்பிடிக்கின்றேன். மக்களுடைய உணர்வுகளும் தொண்டர்களை நாங்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள், புத்துப்பட்டு அடிபட்டு வந்தவர்கள், பல்வேறு பதவியில் இருந்தவர்கள், இன்று இளைஞர்கள் அதற்கடுத்தபடியாக வெகு வேகமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே அண்ணாவுடைய கனவை நனவாக்குவதற்காக பாடுபட்டு கொடுக்கிறார்கள். இந்த இயக்கம் யாராலும் அளிக்க முடியாது. இந்த இயக்கம் இதுவரைக்கு சோதனை வரும் நினைத்த பொழுதெல்லாம் எந்த சோதனை வரவில்லை. இன்று பெரும்பான்மையாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் கூட பிளவு விடும் பொழுது இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியாக கழகமும் அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மையிலிருந்து ஒரு இயக்கத்தை கட்டி காப்பதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிலையில் இன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இயக்கத்தினுடைய தொண்டருடைய உணர்வுகளை நீதி தேவை என்றிருந்தாலும் மதித்தாக வேண்டும். இவர் சிறு சிறு ஓட்டைகளை வைத்துக் கொண்டு சுற்றி பதிலாலும் எதுவும் நடக்காது. அது தொடர்ந்து நடக்குமே ஆனால் தொண்டர்கள் கொதித்தரக்கூடிய சூழ்நிலையை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் நினைவெடுத்து கிடப்பட்டிருக்கிறது.